நெல்லை தியாகராஜ நகர் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய 3வது ஆண்டு வருஷாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று தரிசனம். நெல்லை தியாகராஜ நகர் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய 3வது ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், அனுஜை, பூர்ணாகுதியை தொடர்ந்து கலச ஸ்தாபனம், கலச பூஜை மற்றும் கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது. பின்னர் சித்தி விநாயக மூர்த்தியின் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான தியாகராஜநகர் வாழ் மக்கள் கலந்து கொண்டு சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜே என்று கோஷங்கள் முழங்க விமான கோபுர தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் சிறப்பு அபிஷேக அலங்காரத்தை தொடர்ந்து சாய் பஜன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவன மாவட்ட தலைவர் கண்ணன் தொடங்கி வைத்தார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணை பதிவாளர் திரு சந்திரசேகரன், பெங்களூர் அனந்தபூர் கல்வி நிறுவனர் திரு ஜெயச்சந்திரன், விவசாய அதிகாரி சந்திரசேகர், கார்ப்பரேஷன் வங்கி பெரியசாமி, ஐஓபி வங்கி சூரிய நாராயணன், பாலை சமிதி ராஜா, மின்வாரிய நிர்வாக பிரிவு கோபால்ஜி சாலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக கமிட்டியினர் அண்ணாமலை, செல்வகுமார், வாகை கணேசன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்களை அலங்கார வித்யாபூஷண பட்டாச்சாரியார் சுரேஷ் பட்டர் செய்திருந்தார். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.